ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த சிமிலர்ஸ். இந்த உலகம் ஃபுல்லாக வித்தியாசமாக ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழைக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு எல்லாரோட முகமும் ஒரே மாதிரி மாறுது. இதனால் ஒரு பஸ்தி போல் இருக்கிற 5 பேருக்கு என்ன ஆகுது? இதான் அந்த படத்துடைய ஒன்லைன். இந்த ஒன்லைனை கேட்குறப்ப ஒரு சாதாரணமாக இருக்கும், பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சஸ்பென்ஸாக பார்த்தோன்னா அது இந்த படம் தான். கண்டிப்பாக உங்களாக இருக்கும், இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே டைரக்டரோட தி இன்சிடென்ட்ங்கிற படமும் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அந்த செம்மையான ஒரு டைம் லூப் மூவி. அந்த படத்தை நீங்க பார்க்கலன்னா கீழ லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க தி சிமிலர்ஸ்ங்கிற இந்த ஸ்பானிஷ் படத்துக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல மெக்சிகோ சிட்டி ஃபுல்லா மழை அடிச்சு ஊத்துது. மழைனா மழை, அந்த மாதிரி ஒரு மழை. அப்ப கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பஸ் டிப்போ காமிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நாள் அக்டோபர் 2, 1968, மணி கரெக்டாக 12:37. ஒரு பஸ் டிப்போல ஒரு வயசான பெருசு இருக்காரு. இவர் தான் அந்த டிப்போடைய இன்சார்ஜ். வெளியே பெயர மழையை பார்த்து இது சாதாரண மழை தானே, எல்லா போல நார்மலாக இருக்கும். இன்னமும் நினச்சிக்கிட்டு ஒரு மேக்சின் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி எஃப்எம் ரேடியோவில் இது ஒரு முக்கியமான செய்தி, மெக்சிகோ சிட்டியில் இந்த மாதிரி மழை பெஞ்சதே இல்லை, பழக்கத்தோட மழை மெக்சிகோவில் அதிகமாக பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி எஃப்எம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த சேனல்லேருந்து வேறு சேனலுக்கு மாற்றுறாரு. இதனால் நியூஸும் மாறி போகுது. அப்ப அந்த வயசான நபர்கிட்ட ஒரு தாடிகர் ஓடி வரான். இவன் அந்த படத்துடைய ஹீரோ. ஹீரோ அந்த கிழவன் கிட்ட, யோ மெக்சிகோவுக்கு கடைசி பஸ் வரும்ல, அது எங்கன்னு கேட்கும்போது, எப்பா வெளிய புயல் அடிக்குதான், அதனால பஸ் டைமிங்ல மாறி போயிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, மணி வர 12 ஆயிருச்சு, இனி பஸ் காலையில தான் இருக்கும். இந்த மாதிரி சொல்லும் போது காலையிலயா, யோ என் பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்னப்பா பண்ண முடியும், உனக்கு ஏதாவது வேலைன்னா டாக்ஸி பிடிச்சிட்டு போ. இந்த மாதிரி சொல்லும் போது இவருக்கு சமகடுப்பாயிருது. ஒரு சோகத்தோட அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் காலகட்டத்தில் போன்ல அவ்வளோக்கம் இல்லை. அப்போ நேரத்தில் பார்க்கும்போது ஒரு எஸ்டிடி பூத் இருக்கு. சரி ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கால் பண்ணுறான். அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே, சார் சீக்கிரம் வாங்க, உங்கள் ஒய்ஃபோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லும்போது அந்த கால் கட் ஆயிருது. ஹீரோ செம்மகடுப்பாயி, ஷிட், யோ என்னையா டெலிஃபோன் வச்சுருக்கீங்க, ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டேங்குது, பாதிலே கட்டான் சொல்லும்போது அதுக்கு நானே பண்ணேன். வெளியே பேர் மலைக்கு வானம் இடிஞ்சுருமா, அந்த அளவுக்கு மழை பெய்ய சொல்கிறப்ப ஃபோன் எப்படி எடுக்கும், பெஸாம் ஃபோன் சொல்லும்போது உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா, அது இருந்தால் தான் சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஃபோன் இருக்குது, பட் அதில் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நான் ஏதாவது எமர்ஜென்சி தான் பஸ் டிப்போ கால் பண்ணும், இந்த மாதிரி சொல்லிட்டு கால் பண்ண விட மாட்டேங்கிறான். அப்போ அதே நேரத்தில் கரெக்டாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வராங்க. இவங்களும் நம்ம ஹீரோயின் கூப்பிடுவோம். ஹீரோயின் அந்த கிழவங்கிட்ட வந்து, யோ மெக்சிகோக்கு எப்பயா பஸ் எப்போ போகணும்னு கேட்கும் போது ஒரு ஒருத்தர் சொல்றது, மெக்சிகோக்கு பஸ் இப்போ வர மாதிரி இல்லை, நீ வேணும்னா அவசரப்பட்டு டாக்ஸியில் போ. இந்த மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் செம்ம கடுப்பில் இருக்கா, ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவன். ஸோ அவனுக்கு பயந்துட்டு தான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகணும், இந்த ஒரு ஐடியா உடனே இன்னைக்கு வந்தா, பட் பஸ் எதுவும் போகாதனால என்ன பண்ண எனக்கு ஐடியா இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவன் புசனே பஸ் ஸ்டாண்ட் தேடி வந்து வெட்டிடுவான். இந்த பயத்தோட அவ உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் புலம்புற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதனால ஹீரோயின் கிட்ட போய், மேடம் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா அதை போய் கால் பண்ணி பாருங்க, வேணா டாக்ஸி கூப்பிடுங்க. இந்த மாதிரி சொல்லும்போது, நல்ல ஐடியா, நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறான். ஒரு டாக்ஸின்ட்டு கால் பண்ணி, ஹலோ சார் இங்கே டிப்போவில் பஸ்ஸே வரல, ஸோ அதனால் நீங்கள் ஒரு டாக்ஸி அனுப்புனீங்கன்னா நான் இங்கேருந்து போவேன். இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ப்ரெக்னெண்டாக இருக்கனால அவ்வளோ முடியல, ஒரு சேரில் உட்காந்துட்டு, ஹலோ சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, எனக்கு கொஞ்சம் தண்ணி தகமாக இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோ தேடி பார்க்குறான், பட் பார்த்த நேரத்தில் எந்த தண்ணியும் கிடையாது. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு கோக் மிஷின் இருக்குது, அதில் காசை போட்டு பார்க்குறான், பட் கோக் வெளியே வரவே இல்லை. அந்த மிஷினை போட்டு மிதிக்கும் போது ஒரு கோக் வெளியே வருது. அப்போ பக்கத்துலேயே ஒரு கிழவி படுத்து கிடக்குது. அந்த கிழவி தூக்கத்துலேருந்து எழுந்து ஹீரோவை பார்த்து ரொம்ப பயந்து போகுது. அதுக்கு என்னாச்சுன்னு ஹீரோக்கு தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் அந்த கோக் பாட்டு ஹீரோனு கொடுத்து, என்னாச்சு நீங்கள் எதுக்கு அவசரமாக இந்த ஊர் விட்டு போகிறீங்க, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அதையும் கேட்குறீங்க, என் புருஷன் ரொம்ப குடும்பக்காரன், அவனுக்கு பயந்துட்டு தான் வேற ஊர் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஹீரோன் பேசிட்டே இருக்கும்போது டிப்போக்கு வெளியே ஒரு நாய் நிற்குது, பட் அந்த நாயால் உள்ளே வர முடியல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த அந்த கிழவி ஏதோ ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது. அது பாட்டு புரியாத பாஷையில் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. இதை பார்க்குற ஹீரோ, கிழவி என்னாச்சு இடி இடிச்சு ஏதாவது பயப்படுறியா, இந்த மாதிரி கேட்கும்போது இங்கேருந்து போ நீ டெவில், இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கிழவி கத்துட்டு இருக்கு. இப்போ அந்த பஸ் டிப்போ பார்த்துக்கிற அந்த பெருசு அவனுக்கு இருக்க அந்த ரூமுக்குள்ளே போகிறான். அவங்க கிட்டக்கிற பழைய ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ரூம்லையும் ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோவில் இங்கே பாருங்க, நம்ம ஊரில் சமயம் ஒரு மழை பெய்யுதுல, இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகத்திற்கு எல்லா நாட்டிலையும் ஒரே நேரத்தில் மழை பெய்யுது, இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஸோ அதனால யாருமே வீட்டு வெளியாதீங்க. இந்த மாதிரி எஃப்எம்ல நியூஸ் வரும்போது அந்த கிழவு ஆஃப் பண்ண போறான்.
அப்போ திடீர்னு அந்த கிழவனோட கை ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்குது. வலிப்பு வந்து ஆளை இங்கே மயக்கம் போட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க, அவளுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, அதான் ரெஸ்ட் ரூமில் போய் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா, இவள் அந்த பஸ் டிப்போவை க்ளீன் பண்ணுறவ, இவளுக்கு எத்துப்பல் இருக்கும் அதனால் இவளை எத்துப்பல்லுன்னு கூப்பிடுவோம். அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்து, ஏங்க நீங்கள் ப்ரெகண்ட்டாக இருக்கீங்க, நான் இது வரைக்கும் புலத்தாச்சி வயிறை தொட்டு பார்த்ததே இல்லை, உங்கள் வயிறை தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோன்கிட்ட, ஏங்க இந்த குழந்தை உங்களுக்கு வேணுமா, வெளியே சமய மழை பெய்யுது, நம்ம நாட்டில் வேற ஒரு போர் வர மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் இந்த குழந்தையெல்லாம் தேவையா, இதை களைச்சிக்கன்னு சொல்லும்போது ஹீரோன் செம கடுப்பாக இருக்குது. அந்த லேடி தள்ளி விட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அந்த லேடிக்கு வழி வந்து அவங்களுக்கு கீழே வந்துடுறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ எகன் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி, சார் என்னாச்சு, என் ஒய்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, ஸோ காலையில் வந்து அவங்க டெட் பாடி வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோ செம கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலில் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வராங்க, பட் பார்த்தா ஹீரோவுக்கு அது கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரேடியோவில் சவுண்ட் அதிகமாக இருக்குது, இதனால் டாக்டர் என்ன பேசுறாருங்கிறது ஒன்று கேட்கவே இல்லை. அதனால் அந்த காலை அப்படியே விட்டு அந்த பஸ் டிப்போட என்ட்ரன்ஸ்க்கு போகிறான். பார்த்த நேரத்தில் அந்த கிழவனை காணும், யோ கிழவன் எங்கேயே போனேன், ரேடியோ வாழுமை இவ்வளோ அதிகமாக வைக்கிறது, இந்த மாதிரி கேட்டே இருக்கும்போது அந்த ஃபோன் காலை காமிக்கிறாங்க. அந்த ஃபோன் காலில், ஹலோ எங்கே இருக்கீங்க, இங்கே எல்லாமே வித்தியாசமாக வந்துட்டுருக்கு, நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும், ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. இப்படியே அந்த காலம் கட்டாகுது. ஹீரோ அந்த கிழவனை தேடிட்டே இருக்கான், பட் அந்த கிழவனை காணும், அதனால் ஸ்பீக்கர் உருவிட்டு அதை ஆஃப் பண்ணிடுறான். இப்போ அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஓடி வந்து, ஹலோ சார், பாத்ரூமில் ஒரு லேடி வந்தாங்க, திடீர்னு என்னாச்சுன்னு தெரில வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டாங்க, வந்து பாருங்கன்னு சொல்லும்போது ஹீரோ ஓடி வரான். இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூமில் ஓடும்போது அந்த கிழவன் வராரு. இதுக்கு மேலே அந்த கிழவன் வலிப்பு வந்து கீழே வந்துருப்பான், பட் இப்போ நார்மலாக ஃபேஸ் ஏதாவது க்ரீம் கலவை இருக்கான். ஹீரோவை பார்த்து, டே நீ டெவில் தானே, எனக்கு நல்லாவே தெரியும், இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறான். இதை பார்க்குற ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஹீரோ அந்த பாத்ரூமில் போய் வலிப்பு வந்துருக்கிற அந்த லேடியை பார்க்குறான். அந்த லேடி சாகிற மாதிரி இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோ அவ்வளோதான், அந்த லேடி சாக போகிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது உள்ள திடீர்னு ஒரு நபர் ஓடி வரான். அவன் கண்ணாடி போட்டுக்கிறனால அவனை கண்ணாடிக்காரன் கூப்பிடுவோம். ஹீரோவனை பார்த்து, டே நீ யாரா, இவ்வளோ நேரம் எங்கே இருந்த, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நான் இப்போ தான் வந்தேன், என் கூட ஒரு அம்மா வேறு வந்திருந்தாங்க, நாங்கள் எல்லாமே டாக்ஸின்னு சொல்லும்போது டாக்ஸியா, அந்த டாக்ஸின்னு வெளிவணிக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா சீக்கிரம் வெளியே போய் அந்த டாக்ஸி நிப்பாட சொல்லு, இந்த லேடி ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னு சொல்லும்போது இவனு வேக மொழியே போகிறான், பட் இவங்க போகிறதுக்குள்ளே அந்த டாக்ஸி இங்கேருந்து போயிடுது. அந்த டாக்ஸியில் கூடவே ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையன் வந்திருந்தாங்க. அந்த அம்மா பார்க்கறதுக்கு ஒரு ஹோட்டல் வேலை செய்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களோட பையனை பார்க்கும்போது மனநல பாதிக்கப்பட ஒரு பையன் மாதிரி இருக்கான். அவன் கழுத்தில் வேறு இது நிறைய டியூப்ஸ்லாம் இருக்குது, வெளியே வேறு பயங்கரமாக இடி இருக்கனால அதை பார்த்துக்கிட்டு ஆள் ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கான். அந்த அம்மாவும் அவனை கூல் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடிக்கார ஓடி வரான். டேய் உங்களை என்ன சொன்னேன், வெளியே போய் அந்த டாக்ஸி போட சொன்னேன்ல, அதை எங்கே சொல்லி கேட்கும்போது நாயங்கடா நிப்பாட்டில், நான் வரதுக்குள்ளே அந்த டாக்ஸி போயிடுச்சு, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணவா, எல்லோரும் இதை யோசிச்சாகணும், யோசிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயசான கிளவே வரான். பார்த்த மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ பேண்டேஜாக இருக்குது. இதை பார்க்குற எல்லாருமே என்னாச்சு, எதுக்கு மூஞ்சில் பேண்டேஜ் போடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இவன் தான் டேவில், இவனால தான் எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி சொல்லும்போது யோ என்னையாச்சு, ஆள் வேற லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறான், யாரும் பக்கத்தில் வராதிங்க, வந்தீங்கன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன், இந்த மாதிரி சொல்லி எல்லாரும் அந்த கிழவி மிரட்டிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் இருந்த அந்த கிழவி அதுக்கு வலிப்பு வந்து கீழே விழுது. இதை பார்க்குற அந்த கிழவனை அங்கேயே அடிச்சு போடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ உள்ள பூந்து அந்த கிழவனை கட்டி போறதுக்காக ஒரு கயிறு எடுக்கிறான். அப்போ அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஒரு மேகசின் பார்க்குறாங்க. அந்த மேகசினில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க, பட் அந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லலை. இப்போ ஹீரோவை எட்டு போன கயிறை வச்சு அந்த கிழவனை கட்டி போடுறான். அந்த கிழவை மூஞ்சி ஃபுல்லாக பேண்டேஜாக இருக்குது. இப்போ ரேடியோவில் இன்னொரு நியூஸ் வருது, இந்த உலகம் ஃபுல்லாக சமயம் மழை பெஞ்சிட்ருக்கு, இது சாதகமாக வச்சு இது வரைக்கும் 89 கார் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் 11 கடையை கொள்ள அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே அந்த மனநல பாதிக்கூட அந்த பயணம் காமிக்கிறாங்க. வெளியே இடிக்கலை பயந்துக்கிட்டு ஆள் உருவம் நடந்துக்கிட்டே இருக்கான். இதை பார்க்குறவங்க அம்மா அவனுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பையன் அமைதப்படுத்துங்கிறான். அந்த பையனோட நடவடிக்கை பார்க்குற ஹீரோ, எனக்கு இவ்வளோ சந்தேகமாக இருக்குது, இவன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி சொல்லும்போது இல்லைடா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த மாதிரி சொல்லிட்டு கண்ணாடிக்கார சண்டை போடுறான். ஏன்னா கண்ணாடிக்காரன் ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க சொல்கிற இதே டேட்டில் மெக்சிகோவில் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்துருக்கு. அதுலேருந்து ஒரு ஆள் தான் இந்த ஸ்டூடெண்ட். அவன் ஹீரோ பார்த்து, நல்லாவே தெரியும்டா நீ கவர்மெண்ட்டுக்காரன், ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு காசு கொடுத்து உன்னை இப்படி பண்ண வைக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது கவர்மெண்ட்டா, டே நானே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த ஹீரோ வந்து, காய்ஸ் நான் ஒரு மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதை நீங்களும் பாருங்கன்னு சொல்லும்போது சண்டையில் எவனும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரெக்னென்ட் லேடி அந்த பாத்ரூம் போகிறான்.
பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக நிறைய முடி இருக்குது, அங்கே இருக்கும் ரெஸ்ட் ரூமில் என்னை காப்பாற்றுங்க, யாராவது என்னை கூட்டிட்டு போங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு யாரும் அழுகிற மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே அந்த கிழனை காமிக்கிறாங்க. அந்த கிழனை கட்டி போட்டு இருக்கும்போது, ப்ளீஸ் யாராவது என் மேனேஜர் கழட்டுங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களும் மேனேஜர் கழட்டுறாங்க. இப்போ தான் ஒரு ஷாக்கே இருக்குது. அந்த கிழனை பேண்டேஜ் கழட்டினா அந்த கிழனுக்கு இருக்கிறது ஹீரோட மூஞ்சி. அது மட்டும் இல்லாமல் இதே நேரத்தில் அந்த பாத்ரூம் காமிக்கிறாங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடி உள்ளே போய் பார்த்துருப்பா, பார்த்து அந்த பொண்ணு இருப்பா, அது வேறு யாரும் இல்லை, அந்த எத்துப்பள்ளி லேடி தான். பட் அவளுக்கு இருக்கிறது ஹீரோட மூஞ்சி. இது பார்க்குற எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. ஆல்ரெடி அந்த கண்ணாடிக்காரனுக்கு ஹீரோ மாதிரி சந்தேகமாக இருக்கும். இப்போ எல்லாரோட மூஞ்சி ஹீரோ மாதிரி மாறிட்டுருக்கு. அப்போ எல்லாத்துக்கு காரணம் ஹீரோ தான். இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த கிழனை அவுத்துட்டு ஹீரோ கட்டி போடுறாங்க. இப்போ அப்படியே அந்த பாத்ரூம் காமிக்கிறாங்க. அந்த எத்துப்போ லேடி கண்ணாடி பார்க்குறா, பார்த்தா ஃபேஸே மாறி இருக்கு. இதனால் அவளுக்கு அந்த மூஞ்சியை பிடிக்கல. அவள் கையில் இருக்கிற கத்தி எடுத்து அவள் மூஞ்சை அப்படியே கிழிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு அந்த மூஞ்சி வேணாம், இந்த மூஞ்சி கேவலமாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு கத்திலே கிழிச்சு அவள் அங்கேயே செஞ்சு போயிடுறா. இப்போ எல்லாரோட சந்தேகமும் ஹீரோமான தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த கிழவி காமிக்கிறாங்க. அந்த கிழவி ஆல்ரெடியே வழிப்பந்து கீழே வந்திருப்பா. இப்போ எழுந்து பார்த்தா அவன் மூஞ்சி ஹீரோ மாதிரி மாறி இருக்கு. இதை பார்க்குற எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. இதை பார்க்குற யாருக்குமே ஒன்றுமே புரியல. இங்கே என்ன நடக்குது, இந்த மாதிரி மண்டையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடிக்காரனுக்கு அந்த பையனோட அம்மாவை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. யோசிச்சு பார்க்குறப்ப தான் ஒரு மேக்சினை படிச்சிருப்பான். இந்த பையனை பயிற்சின்னு ஒரு மேக்சின் எழுதியிருப்பாங்க. கூடவே இந்த அம்மா பற்றி இது இருப்பாங்க. இதை நினச்சி பார்த்தாவே நல்லா தெரியும், நீ தான் அந்த பையத்தோட அம்மா, உன்னை பற்றி நான் ஒரு மேக்சின் படித்தேன், நீயும் பையனும் ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்களாம், அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ கலெக்டர் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் உன்னை மேக்சினை போட்டிருக்காங்க. இது கரெக்டாக சொல்லி கேட்கும்போது அப்படி சொல்லாத, என் பையனை பைத்தியம் சொல்லாத, என் பையனுக்கு ஒரு நோய் இருக்குது, அதனால் அவனையும் அறியாமல் ரொம்ப கோவப்படுவான், அதனால் அதை இப்படி நடந்துட்டுருக்கு, தயவு செய்ய என் பையனை பைத்தியம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கும்போது இந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான். அம்மா ப்ளீஸ்மா இடி இருக்குது மேலே காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிக்கிறான். உடனே அவங்க பேக்கிலேருந்து எங்கே ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க. அதை குத்தான் சொல்லி போகும்போது அந்த காணிக்கார பிடிங்கிறான். ஹே, நீ எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுற, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது டே அது டாக்டர் கொடுத்துறா, அதை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது அதை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட முடியும் லைட்டை கொட்ட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வழி புழுந்து அவளும் ஹீரோ மாதிரி மாறுவா. இதை பார்க்குற கண்ணாடிக்காரன் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் எல்லாருமே ஓரமாக இருங்க, யார் யாருக்கும் ஹீரோட மூஞ்சிருக்கோ அவங்கள தனியாக இருங்க, இந்த மாதிரி சொல்லி தனியாக பிரிக்கிறான். யார் யார் பிரிக்கிறான்னா அந்த வயசான கிழவன், அந்த வயசான பாட்டி, இப்போ ஹீரோயின் கூடவே ஹீரோவும் இருக்கான். இப்போ பாதிக்கப்படாமல் இருக்கிறது அந்த கண்ணாடிக்காரன், அந்த பையனும், அந்த பையனோட அம்மாவும். கரெக்டாக இதே நேரத்தில் நியூஸில் இன்னொரு நியூஸ் பிளேட்ருக்கு. ஒரு முக்கிய செய்தி, உலகம் முழுசாக ஒரு வினோதம் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையோட சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு மூலக்கூறு உலகத்தில் இல்லவே இல்லை. இது கண்டிப்பாக ஒரு வேட்டுக்கிற விஷயமா இருக்கும். இந்த மாதிரி நியூஸில் வந்துட்டுருக்கு. இது கேட்குற ஹீரோ, பாத்தியா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுட்டு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் விட முடியாது, ஏன்னா ஊ மூஞ்சி தான் எல்லோருக்கும் வந்துட்டுருக்கு, ஸோ அதெல்லாம் அமைதான்னு சொல்லிட்டு அவள் எல்லோரும் மாட்டிகிட்ருக்கான். அந்த கண்ணாடிக்காரனும் இங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான். கதவை திறந்தா கதவை திறக்க முடிக்குது, கண்ணாடி உடச்சி பார்த்தா கண்ணாடி உடைய முடிக்குது. இதனால் என்ன பண்ணு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இந்த கண்ணாடிக்காரனை பார்த்து, நான் ஒரு மேக்சினை பார்த்தேன், அது என் கூட சேர்ந்து நீயும் பாரு, இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த கண்ணாடிக்காரனும் பிரகன் லேடியும் ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தாங்க இன்னொரு மிகப்பெரிய ஷாக், அந்த ரூமில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோலையும் ஒவ்வொரு மேகசின்லேயும் ஹீரோ மூஞ்சிதான் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா ஜீசஸோட முகம் அது கொண்டும் ஹீரோ மூஞ்சிதான் இருக்குது. இது பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே அந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் மட்டும் தனியாக அங்கேருந்து அந்த பாத்ரூமில் போகிறான். பார்த்தாங்க ரத்தம் அழிஞ்சிட்ருக்கு. ஸோ அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சீக்கிரம் வாங்க, பாத்ரூமில் ரத்தமாக இருக்குது, வந்து பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றான். ஹீரோ மட்டும் கட்டி போட்டுறதுனால ஹீரோ அங்கேயே இருக்கான். ஹீரோ தோற மற்ற எல்லாருமே பாத்ரூம் ஓடி போகிறாங்க. பார்த்த அந்த எத்துப்பள்ளேடி அங்கேயே செத்து போயிருக்கா. இதுக்கப்புறம் அந்த குட்டி பையன், நீங்கள் உள்ளே கணக்கு சாகுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு கதவை போட்டிடுறான். இப்போ தான் தெரியுது இந்த படத்தில் வேலைன்னா இந்த குட்டி பையன் தான். அந்த குட்டி பையன் அங்கே நடந்து வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காடுறான். ஹீரோ கிட்ட வந்து, தம்பி ப்ளீஸ்ரா என்னை அவுத்துன்னு சொல்லி கேட்கும்போது இவ தான் காதை கை வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கணத்தில் சப்பன் ஒரு ஆராடிக்கிறான். இதை பார்க்குற ஹீரோ, ஏன்டா அடித்த, உன்னை கட்ட தான் அவனுக்கு சொன்னேன், ப்ளீஸ் என்னை உருவான் சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு ஒரு காசு சொல்ல போகிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பேக்லேருந்து ஒரு காமிக் புக் எடுக்கிறான். அந்த புக்கோட பேர் தி சிம்லர்ஸ். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த கதை சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த காமிக் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தில் ஏலியன்ஸ் வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அவங்க எப்படி வருவாங்கன்னா மலை வழியாக வருவாங்க. இந்த உலகத்துக்கு எல்லா மக்களுக்குமே ஒரு ஒரு மூஞ்சி இருக்குது. பட் நம்ம எல்லாருமே ஒரு நோட் படி பார்த்துருக்கோமா, நம்ம எல்லாருமே எறும்பு பார்க்கும்போது எறும்புக்கெல்லாம் ஒரே ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் மனுஷங்களுக்கும். ஏலியன் மனுஷங்களை பார்த்தாங்கன்னா மனுஷங்க எல்லாருமே ஒரே மூஞ்சி தான் தெரியும்.
அதுக்காக அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மழை பெய்ய வச்சு அந்த மழை மூலியமாக மனுஷங்க ஒரு மாதிரி மாற்றிடுவாங்க. இதனால் எல்லாருக்குமே ஒரே ஃபேஸாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் அந்த பையன் ஹீரோட கட்டை அவுத்துட்றான். இங்கே அப்படியே அந்த கண்ணாடிக்காரன் காமிக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்காரன் லேடியும் உள்ளே போயிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்து மெர்சல் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோ விடாமல் எல்லாத்துலேயும் ஹீரோ முடிதாக இருக்குது. ஒரு கன்ஃபியூஷனோட அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்த அந்த இடத்துல வேறு யாருமே காணோம். அந்த குட்டி பையன் மட்டும் ஹீரோ கிட்ட அவுத்துட்ருக்கான். இதை பார்க்குற கண்ணாடிக்காரன் ஹீரோ வடிக்கு வரான். பட் ஹீரோ அவங்ககிட்டருந்து கண்ணை பிடுங்கி, யோ உங்களுக்கு தெரியாதியா, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சாகடிக்கு போகிறான். பட் கண்ணாடிக்காரனுக்கு அந்த பிரச்சனை அடிக்கும், அந்த சின்ன பையனை போய் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் ஒரு இன்னசன்ட், இந்த மாதிரி நம்பிக்கிட்டு டே நீ தான் எல்லாத்துக்கு காரணம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பழி வாங்குறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட கண்ணு இருக்கால நீங்கள் இங்கே இருங்க, நான் பாத்ரூம் வரையும் போயிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். பாத்ரூம் நடைபெற்ற எல்லாருமே கூப்பிட்டு வெளியே கூட்டிட்டு வரான். அந்த பையனோட அம்மா கிட்ட உண்மையை சொல்லுங்க, உங்க பையனுக்கு என்ன நோய் இருக்கு, இந்த மாதிரி கேட்கும்போது அது நோய் இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்து எக்ஸ்ட்ரீமா நிறைய பவர்ஸ்ல இருக்கு, நான் சின்ன வயசுல அவனுக்கு ஒரு காமிக் புக் கொடுத்தேன், பட் அந்த விஷயத்த உண்மை நினைக்க ஆரம்பிக்கிறான். இதனால என்ன ஆச்சுன்னா அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை உருவாக்க ஆரம்பிக்கிறான். வெளியே பெயர மழை இங்க நடக்கிறது எல்லாமே அவனால் நடந்தது தான். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது ஹீரோ சமகடுப்பாயிருது. ஸோ எல்லாத்துக்கும் அவன் பையன் தானே, அவனை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கண்டெடுத்து அவனை கொலை பண்ண போகிறான். இதை பார்க்குறந்தம்மா வெயிட் பண்ணு, என் பேக்கில் இன்ஜெக்ஷன் இருக்குது, அது கொடுத்தன்னா அவன் சரியாயிருவான், இந்த மாதிரி சொல்லிட்டு பேக்கில் போய் இன்ஜெக்ஷன் தர்றாங்க. பட் பார்த்தா அந்த இன்ஜெக்ஷனை காணோம். இப்போ அந்த பையன், அம்மா இதையா தர்ற, இதை நான் அப்பேட்டேன்னு சொல்லி கீழே போட்டு அதை உடச்சிட்றான். இதை பார்க்குறந்தம்மா டெங்கு பாரு, இப்போ இருக்கிறது நீயே இல்லை, உன் மனசுக்குள்ளக்க ஒரு நோய், வெளியே வெளியவன்னு சொல்லும்போது அந்த பையனை அந்த அம்மா கூட தூக்கி எறிஞ்சிடறான். அந்த அம்மா செவத்துல அடிச்சு கீழே விழுந்துறாங்க. இதை பார்த்து கடுப்பான ஹீரோ அவனை ஷூட் பண்ண போறான். பட் திடீர்னு பார்த்தா அவங்க கண்ணு காணாம போகுது. அவங்ககிட்ட இருந்த கண்ணு அந்த கிழவங்கிட்ட போயிருச்சு. இப்போ அந்த குட்டி பையன்கிட்ட ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை என்ன மாதிரி ரசிக்கிறானோ அந்த மாதிரி அந்த கிழவன் செய்யறான். இப்போ அந்த பொம்மையோட கையை பிடிச்சி ஹீரோ சுடுறமா செய்யறான். அதே மாதிரி அந்த கிழவனும் தண்ணியே அறியாம ஹீரோ ஷூட் பண்றான். இதனால ஹீரோ செத்து போன மாதிரி கீழே விழுந்துடுறான். இப்போ எஃப்எம்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, ஒரு முக்கிய செய்தி, உலகம் முழுசாக வித்தியாசமாக நோய் போயிட்டுருக்கு, எல்லாரோட மூஞ்சும் ஒரு மெக்சிகன் மாதிரி மாறிட்டுருக்கு, இந்த மாதிரி நியூஸ் போயிட்டே இருக்கும்போது எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிறதுல அந்த பையனை தவிர எல்லார் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது, அதாவது ஹீரோட மூஞ்சாக இருக்குது. சரி சாகரப்பையாவது அவங்ககிட்ட கேட்போம், இந்த மாதிரி சொல்கிற அந்த கண்ணாடிக்காரவங்ககிட்ட போகிறான், உண்மையை சொல்லு, உண்மையாகவே நீ யார், ஏன்னா ஓ மூஞ்சு தான் உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு, இந்த மாதிரி கேட்கும்போது என் மூஞ்சா, என் மூஞ்சை காட்டுங்கன்னு சொல்கிறான். அந்த லேடி ஓடிப்பே ஒரு கண்ணாடிட்டு வராங்க. இதை பார்க்குற ஹீரோ, இது யா மூஞ்சு இல்லை, இது யா மூஞ்சு இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேயே செத்து போயிடுறான். இது பார்க்குற கண்ணாடிக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் பேண்ட் பாக்கெட் செக் பண்ணி பார்த்தா ஒரு பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோட மூஞ்சு வேற மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா உலகத்தில் முத முறையாக இந்த மாதிரி ஃபேஸ் மாறது ஒருத்தம் மட்டும்தான், இதுக்கப்புறம் தான் எல்லோரும் மாறியிருக்காங்க. இதை பார்க்குறவங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ எல்லாத்தையும் காரணம் அந்த குட்டி பையன் தான். இந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு அப்போ தான் தெரிய வருது. அந்த பையனோட அம்மா கூட்டிகிட்டு போய் இப்போ என்ன பண்ணுறது, உன் பையனை எப்படி குணப்படுத்துறது, இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும், போன வாட்டிக்கும் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான், பட் இந்த அளவுக்கு மோசமான போல நான் அவனை பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை பார்க்குற கண்ணாடிக்காரன் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அங்கே இருக்கல அந்த ஃபோட்டோப்பான்னு சொல்லும்போது அவங்க அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஹீரோட ஃபேஸாக இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் வேறமாக தெரியுது. அந்த ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. உண்மையாக என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஃபேஸ் மாறினவங்களுக்கு அந்த ஃபேஸ் தெரியாது. பட் இப்போ தான் மாறினவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஹீரோ ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, ஹீரோட ஃபேஸாக மாறினவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பழைய மாதிரி இருக்கும். பட் இப்போ தான் மாற ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஹீரோ இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் ஒரு கான்செப்ட். இப்போ அந்த அம்மா கூட்டிகிட்டு அந்த பையன்கிட்ட போகிறாங்க. அந்த அம்மா அந்த பையன்கிட்ட, டேய் இங்கே பாரு, இப்போ இருக்கிறது நீ இல்லை, நீ உன் மனசாட்சி மீறி வெளியே வா, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். இதனால் அந்த அம்மா கோவப்பட்டு அவன் பையனை போட்டு அடி நினைக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து பிரெக்னென்ட் லேடிக்கு திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அங்கேயே அவளுக்கு குழந்தையும் பறக்குது. அந்த குழந்தை எடுத்து பார்த்தா அது இன்னொரு மிகப்பெரிய ஷாக். அந்த குழந்தை மூஞ்சி கூட ஹீரோ மூஞ்சி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரசவத்தில் ஹீரோன்னு செத்து போயிட்டா. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த குழந்தை மட்டும்தான். இங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஒரு குழப்பத்தோட அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் கையில் ஒரு பொம்மை வச்சுருக்கான். ஒரு மனுஷ பொம்மையை ஒரு காலம் திடிக்கிற மாதிரி பொம்மை வச்சுருக்கான். இது பார்க்குற அம்மாவுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே அந்த வயசான அவர் காமிக்கிறாங்க. அந்த வயசான செவத்து நோக்கி நிற்கும்போது, ஏங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது, நீ அங்கேருந்து வாங்கன்னு சொல்லும்போது அந்த கிழவு அங்கேயே இருக்கான். இப்போ செவத்தை உடச்சிட்டு ஒரு கார் வருது. அந்த கார் ஏற்றி அந்த கிழவு அங்கேயே சேர்த்து போயிட்டான். அந்த காரில் இருக்கிறது யாருன்னா, அதில் யாரும் இல்லை, ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்த அவங்களோட ஹஸ்பண்ட் தான்.
அவள் ஹஸ்பண்ட் கூட ஹீரோயினை ஊர்வா தேடிட்டு இருப்பான். அவர் தேடி வந்துட்டு தான் இன்னைக்கு கல்யாணம் சாகடிச்சிருக்கான். பட் இதை பார்க்குற யாருக்குமே ஒன்றுமே புரியல. இப்போ அந்த கண்ணாடிக்காரன் கார் கிட்ட போகிறான். திடீர்னு கட்டானா அந்த கண்ணாடிக்காரன் அந்த காருக்குள்ளே இருக்கான். யாரா உன்னை கட்டி பிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த செவரில் உடஞ்சனால வெளியேருந்து ஒரு நாய் ஓடி வருது. படத்தோட ஸ்டார்டிங் கூட ஒரு நாய் வெளியே நின்றுருக்கும். அந்த நாய் உள்ளே வருது. அப்போ ஒரு ஷாக், அந்த நாயோட மூஞ்சி கூட ஹீரோ மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. அந்த குட்டி பையனுக்கு நாய்னா ரொம்ப பயம். அந்த நாயை பார்த்தோடனே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த பயத்தில் அவங்க கிட்ட இருக்கிற பொம்மை எடுத்து பார்க்குறான். அந்த பொம்மையில் கூட ஹீரோட மூஞ்சி இருக்குது. இதை பார்க்குற அந்த பையன் அங்கேயே மயக்கம் விழுந்துடுறான். என்னாச்சுன்னா அந்த பையனுக்குள்ளே ரெண்டு மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒன்று சாதுவாக இருக்கிற ஒரு பையன், இன்னொருத்தன் மேஜிக்கலாக தெரிந்த ஒரு கொடூரக்காரன். இப்போ அவனுக்குள்ள இருக்கிற அண்ணின்பே அம்பியாக கீழே விழுந்துருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு சிபி ஆஃபீஸர்லாம் வராங்க. வந்து பார்த்தா எல்லோட ஃபேஸும் பழைய ஃபேஸ் மாதிரி இருக்குது. இதை பார்க்குற யாருக்குமே ஒன்றும் புரியல. இப்போ மிச்சம் இருக்கிற யார் யாருனா அந்த குட்டி பையன், அந்த குட்டி பையனோட அம்மா, அது மட்டும் அங்கேருந்து கிழவி. இது போக அந்த கண்ணாடிக்கார முதக்கொண்டும் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த ஊருக்கு மலையில நின்று அந்த ஊரில் இருக்கிற போலீஸ்லாம் வராங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது எல்லாம் செத்து போன மாதிரி இருக்குது. அந்த அம்மாவால் தன் பையனை கட்டி கொடுக்க முடியாது. அதனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. போலீஸ் அந்த கண்ணாடிக்காரனை பார்க்கும்போது அவன் பாக்கெட்டில் கஞ்சா பாக்கெட் இருக்குது. இதை பார்க்குற போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்ணாடிக்காரன் தான். இந்த கண்ணாடிக்காரன் தான் கஞ்சா அடிச்சுட்டு எல்லோரும் கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ மாலையில் நின்று போனதுனால காலையில் ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸில் அந்த குட்டி பையனும் அந்த குட்டி பையனோட அம்மாவும் போகிறாங்க. எல்லார் கண்ணுக்கும் அவங்கவுங்க ஃபேஸ் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அந்த குட்டி பையனோட கண்ணுக்கு மட்டும் எல்லாருக்கும் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது ஹீரோட மூஞ்சி. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு சீட்டில் போய் உட்காடுறான். அப்போ அவன் பேக்லேருந்து ஒரு சீட் எடுக்கிறான். பார்த்தா இவங்களும் டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் கார்டு இருக்குது. இதை பார்த்து அந்த பையன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே தி சிம்லர்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா உண்மையாக ஹிஸ்ட்ரியில் சம்பவம் நடந்துச்சு. அக்டோபர் 3, 1968 மெக்சிகன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர் நடந்ததுக்கு முன்னாடி நாள் தான் இது மாதிரி நடந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னிக்காலே தான் அந்த பையன் அங்கேருந்து போயிருப்பான். போகிறப்ப கடைசியில் ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பான். அந்த நடந்தது காரணமும் இந்த பயந்தாங்கிற மாதிரி அந்த எண்டிங் முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எண்டிங்கில் சில விஷயங்கள் புரியாமல் வந்துருக்கும். எல்லாரோட ஃபேஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் இந்த படத்துக்கிற கான்செப்ட். இந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அம்மா அவனுக்கு ஒரு புக்கு படித்து காமிச்சிருக்காங்க. அதுதான் தி சிம்லர்ஸ். அந்த கதையில் இருக்கிறத அவனுமே நம்ப ஆரம்பிக்கிறான். இதனால் அவனு ஒரு மல்டிபிள் கேரக்டர் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அந்த மல்டிபிள் கேரக்டருக்கு செம்மையான ஒரு பவர் இருக்குது. கிட்டத்தட்ட அவன் ஒரு ஏழனிக்கு ஈக்குவலானவன். ஸோ நம்மளாம் எப்படி ஒரு எறும்பு பார்க்கும்போது எல்லா எறும்போட மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஏழனிகள் மனுஷன் பார்க்கும்போது எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். அதுக்காக தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். பட் இதை பார்க்குற மனுஷங்களுக்கு அப்படி நடந்த மாதிரி தெரியாது. எல்லார் மூஞ்சும் அவங்க பழைய மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். அந்த பையனை தவிர இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே அவங்க பழைய மூஞ்சி தான் தெரியும். பட் அந்த பையனுக்கு ஏழுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துக்கு எல்லாரும் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது. இதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்ட்ரா சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்க அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ண சொல்லுங்க. பை கைஸ்.